வெல்கம் டு ஜாப் ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ஆய்வக உதவியாளர் வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதற்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாயிரந்து பதினாயிரம் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க லேப் டெக்னீஷியன் ஒர்க்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான லாஸ்ட் டேட் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இந்த ஜ டேட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் இதுக்கு வந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் எந்த போஸ்ட் அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரியில் வந்து ஒர்க் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் மாட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்க்கான ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி தான் பார்க்க போகிறோம் மண்டல கன்னியல் நிலையம் மற்றும் அரசு கண் மருத்துவமனை எழும்பூர் சென்னையிலிருந்து வந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியிடங்கள் வந்து அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இசிஜி டெக்னீஷியன் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பத்து போஸ்ட் சொல்லியிருக்காங்க இதற்கான சேலரி பர் பர்சன் பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஒன் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அனந்திஷியா டெக்னீஷியனுக்கு வந்து பத்து போஸ்டிங் அதே மாதிரி டுவெல் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க பேரமலிசிஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு போஸ்டிங் 12,000 தௌசண்ட் lab technician டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் வந்து அஞ்சு போஸ்டிங் 15,000 வந்து salary வந்து சொல்லியிருக்காங்க தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அப்ளிகேஷன் address வந்து சொல்லியிருக்காங்க இயக்குனர் மற்றும் பேராசிரியர் மண்டல கண்ணியல் நிலையம் மற்றும் அரசு கண் மருத்துவமனை எழும்பூர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் தென் இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த அட்ரஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்பணும் நிர்ணயிக்கப்பட்ட தேதி அதாவது இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு வந்து கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு வந்து இவங்களே வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான வெளியீடு பார்த்தீங்க அப்படின்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி வந்து கவர்மென ஜாப் கிடையாது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரி ஜாப் தான் ஸோ இதிலே வந்து கீழே கொடுத்துருக்காங்க இப்பணியிடங்கள் முழுவதும் மு முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னும் ஒப்பந்த அடிப்படையில் ஆறு மாதங்களுக்கு மட்டும் நிரப்பப்பட உள்ளது அப்படின்னோ இப்பணியிடங்கள் எதற்காரணம் முன்னிட்டும் பணி வரன்முறை மற்றும் நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது என தெரிவித்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதியுள்ள மற்றும் விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது அனைத்து கல்வி தகுதி சான்றிதழ்களின் நகல்களுடன் அதாவது ஜெராக்ஸ் காப்பீஸோட உங்களோட ஷீட் ஜெராக்ஸோட ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோஸோட கூடிய விண்ணப்பங்கள் இவ்வளவு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்புமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் ஆகட்டும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆகட்டும் ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது இதனுடைய விண்ணப்பங்களோட உங்களுடைய நேரில் இங்கே வந்து நேர்லேயோ அல்லது வந்து தபால் மூலமாக வந்து அனுப்புமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போய்ட்டு நேர்லேயும் போயிட்டு அப்ளை பண்ணலாம் அல்லது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது லெட்டர் மூலமாகவும் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சட்டியிலிருந்தே சம்பாதிக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்லது பார்ட் டைம் ஜாப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பார்ட் டைம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதி தேவை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாேருமே வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக மாணவர்கள் அடுத்தது இல்லத்தரசிகள் வேலை ஆகட்டும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களாகட்டும் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி வந்து ஏழாயிரூவாலருந்து அதிகபட்சம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து நீங்கள் பார்ட் டைம்லயே வந்து ஒர்க் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் டைமாக எடுத்துகிட்டு அப்படின்னாலும் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப் வந்து என்ன ஜாப் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் என்ன ஒர்க் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஸோ நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டச் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்குள்ளே உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து அவங்க ட்ரைனிங் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க நீங்கள் எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை வந்து நீங்கள் வந்து அவங்க உங்ககிட்டயே வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இது பத்த இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ